இப்போ கோபி வந்து ஹோட்டலுக்கு ஈஸ்வரிலாம் எல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு சோ வீட்டுக்கு வந்த உடனே திரும்பவுமே பிரச்சனை ஆரம்பிக்குது கோபி தலையை போட்டு பிரிச்சுக்கிறாரு அப்போ வந்து கோபி வந்து சொல்லிடுறாரு மா இல்லாம பிரச்சனை பிரச்சனை சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாது அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி ஒரு பக்கம் கடுப்பாகிறாங்க ஏன்னா தான் பிரச்சனை பண்றோம்னா இங்க வீட்டில் பண்ற பிரச்சனை எல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியாதா நான் தான் பிரச்சனை பண்ணுறேன் இப்போ என்ன உனக்கு நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது தானே என்ன சொல்ல வர கோபி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சுட்டியா எடுத்துட்டு போய் கிளம்புறதுக்கு அங்க போறாங்க இன்னும் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கோபி வந்து திட்டுறாரு ராதிகாவையும் அவங்க அம்மாவையும் இப்போ சந்தோஷம் தானே இதை தான் நீங்க எதிர்பார்த்தீங்க அவங்க போகணும் தான் நீங்க பிரச்சனையை பெருசாக்குறீங்க அப்படின்னு அந்த பக்கம் ஒரு தடவை வந்து கத்துறாரு இப்போ ஈஸ்வரி பேக் எடுத்துகிட்டு வந்தாச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து அப்பவே சொன்னாங்க வீட்டில் எல்லாரும் கோபியை நம்பி போகாத அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க வீட்டில் இருக்கவங்க நான் தான் கேட்காம உன்ன நம்பி வந்தா இப்போ அனுபவிக்கிறேன் இப்போ அந்த வீட்டுக்கு போவேன் மட்டும் நீ நினைச்சுறது நான் அந்த வீட்டுக்கு இப்போ நான் போக மாட்டேன் அப்படி நான் போனேன் அப்படின்னா எல்லாருமே சிரிப்பாங்க உங்க அப்பா என்னை பார்த்து ரொம்பவே சிரிப்பார் எனக்கு அந்த கேவலம் தேவையில்லை இப்போ நேராக முதியோர் இடத்துக்கு தான் போறேன் உன்னை பெத்தே பாத்தி அந்த பாவத்துக்கு நான் முதியோர் இடத்துல போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா அம்மா அப்படின்னு சொல்லி கோபி வந்து கத்துறாரு அதெல்லாம் செய்யாதீங்கம்மா இன்னுமே எதுவுமே நடக்காத பிரச்சனை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வைக்கிறார் இன்னொரு பக்கம் ராதிகா வந்து கோபியை பார்த்து திட்டுறாங்க என்ன தென்ன ஹோட்டலில் பிரச்சனை அப்படின்னு ஒரு பிரச்சனை இல்லை அதனால நான் சமாளிச்சுக்கிறேன் நான் வீட்டில் தயவு செய்து பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு கோபி சொல்ல வரதுக்குள்ளே ராதிகா சொல்கிறாங்க என்னால் எந்த பிரச்சனையும் வராது அப்படி பிரச்சனை வந்தாலுமே அதை நான் சமாளிக்க பார்க்குறேன் ஒழுங்காக நீங்கள் பிஸ்னஸை பார்க்குற வழியை பாருங்க அப்படின்னு கோபி டீஸ் பண்ணுற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து ராதிகா கிளம்பி போயிடுறாங்க இது எல்லாத்தையுமே ஈஸ்வரி பார்த்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி கோபியை வந்து மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா ராதிகா அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு கூட கோபி பேரில் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க அடுத்த நடக்க போகுது பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் அப்படி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ